வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து 3/10/2023 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் எஸ்எஸ் சவுந்தர் அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. இந்த தீர்ப்பு கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் தெரியணும். எனக்கு இந்த தீர்ப்பில் சில காரணங்களால் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நாம் அறியாத பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சுருக்கமாக, நாம் ஒரு சொத்தை கிரய வாங்க போகிறோம்னா முதல்ல என்ன செய்வோம்? அந்த இடத்த போய் நம்ம பார்ப்போம். அந்த இடம் நமக்கு பிடிச்சிருந்தா நில உரிமையாளர்கிட்ட முன் ஆவணங்களினுடைய ஜெராக்ஸ் நகல்களை பெற்று அதை பார்த்து வருவாய்த்துறை பதிவேடுகளை பார்த்து வில்லங்கம் பார்த்து சொத்தை கிரய வாங்கிடுவோம். அப்படி கிரய வாங்கினதற்கு பிறகு நில உரிமையாளருக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், அல்லது ஒருவேளை நில உரிமையாளர் நான் உண்மையிலேயே கிரயம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் கிரயம் கொடுக்கலங்க, நான் கடனுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு உண்டு? அந்த நில உரிமையாளருக்கு தான் உண்டு. நான் வந்து கடனுக்கு தான் கொடுத்தேன், அந்த கிரயத்தொகையில் அந்த கிரயாவணத்தில் கண்டபடி நான் சேல் கன்சிடரேஷன் எதையும் பெறலை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். ஆனால் இந்த நிபந்தனை பூர்வீக சொத்தில் கண்ட மைனர்களுடைய சொத்துரிமையை பொறுத்து செல்லுமா? பூர்வீக சொத்தில் மைனர்களுக்குரிய பாகத்தையும் கட்டுப்படுத்தி தந்தை விற்பனை செய்யும் பொழுது பிற்பாடு அந்த மைனர்கள் போய் நீதிமன்றத்தில் எங்கள் அப்பா எங்களுடைய பாகத்தையும் சேர்த்து மோசடியாக வித்துட்டார்னு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால், நான் இன்ன காரணத்துக்காக தான் அந்த சொத்தை கிரயம் வாங்கினேன் அப்படின்னு அந்த கிரயதாரர் தான் நிரூபிக்கணுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பூர்வீக சொத்தில் மைனருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை கிரயம் பெறும்பொழுது நாம் எவ்வளவு விழிப்புணர்வாக இருக்கணும், எவ்வளவு கவனமாக இருக்கணும், பிற்பாடு நாம் கிரயம் வாங்கின பிறகு நீதிமன்றத்தில் ஒரு வழக்குன்னு வம்பு அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த மைனருடைய கல்வி செலவுக்காகவும் குடும்ப தேவைக்காகவும் தான் வித்தார் அப்படிங்கிறத கிரயதாரர் தான் நிரூபிக்கணுமா, அல்லது அந்த சொத்தை விற்பனை செய்த அந்த இளவர்களின் தந்தை நிரூபிக்கணுமா அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே நாம் போனோம்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதுபோக இந்த வழக்கில் பூர்வீக சொத்தை விற்பனை செய்து விட்டால் அந்த வாரிசுகள் அந்த அவருடைய பாகத்தை பெறுவதற்கான கால வரம்பு என்ன? 3 வருஷமா அல்லது 12 வருஷமா? லிமிட்டேஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கிரய பத்திரத்தை பொறுத்து நீங்கள் அந்த கிரய பத்திரத்தை சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னா லிமிட்டேஷன் ஆக்டில் 3 வருஷம்தான் லிமிட்டேஷன். அது சில சூழ்நிலைகளில் டேட் ஆஃப் நாலேஜிலிருந்து வந்துடும், சில சூழ்நிலைகளில் அந்த கிரய ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து வந்துடும். இதே மைனர் பெயரில் ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை தந்தையோ தாயோ விற்பனை செஞ்சிட்டாங்க, இப்போ அந்த மைனர் அந்த சொத்தை மீட்கணும்னா அவர் மேஜரானதுலேருந்து 3 வருஷம்தான் லிமிட்டேஷன், Article 60. இப்போ இந்த Article 6 வந்து மைனர்களுக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தை பற்றி பொருந்துமா, பூர்வீக சொத்துக்கு பொருந்துமா? மைனர் வந்து பூர்வீக சொத்தை மீட்பதற்கான காலவரை Article 60 3 வருஷமா அல்லது Article 109 பிரகாரம் 12 வருஷமா அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் 2 வாதிகள் இருக்கிறாங்க. 1வது வாதி பேர் வந்து கனகராஜி, 2வது வாதி பேர் வசந்தி. பிரதிவாதிகள் 2 பேர் இருக்கிறாங்க. 1வது பிரதிவாதி வந்து ரங்கசாமி, இவர் யாருன்னா அந்த வாதிகளினுடைய தகப்பனார். 2வது பிரதிவாதி யாருன்னா சந்திரகாந்தா, இவங்க யார் அப்படின்னா சொத்தை கிரயம் பெற்ற நபர். இப்போ இந்த வாதிகள் கனகராஜும் வசந்தியும் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில்
காட்டப்பட்டிருக்கிற சொத்து 14/3/1991 எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் இடையே நடந்த பாகப்பிரிவினையில் எங்கள் அப்பா பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்து பூர்வீக சொத்து. ஏன்னா எங்கள் அப்பா பாகத்துக்கு சொத்து ஒதுக்கப்பட்ட போது நாங்கள் பிறந்துட்டோம். இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பா பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட காலம் முதல் நாங்களும் எங்கள் அப்பாவோடு சேர்ந்து இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வந்தோம். இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்காகவும் சேர்த்து இந்த வழக்கு சொத்தை ரெண்டாவது பிரதிவாதியான சந்திரகாந்தாவுக்கு 16/7/2012 வித்துட்டார். அந்த விற்பனை செல்லாது, அந்த விற்பனை எங்களுடைய பாகத்தை கட்டுப்படுத்தாது. இந்த வழக்கு சொத்தில் சட்டப்படி எங்களுக்கு 3/2 பாகம் இருக்குது. அதனால் இந்த வழக்கில் கண்ட எங்களுக்குரிய 3/2 பாகத்தை பிரித்து தர உத்தரவிடணும். அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது என இரண்டாம் பிரதிவாதிக்கு எதிராக உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை போடுறார். அப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்டு பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன். இந்த வழக்கில் வழக்கம் போல் அப்பா வந்து எக்ஸ்பர்ட்டி ஆகிடுறாரு. எக்ஸ்பர்ட்டி ஆனவுடனே இந்த சந்திரகாந்தா அவர் தான் கிரையம் வாங்கிய நபர். இவர் வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்து குடும்ப பாகப்பிரிவினையில் இந்த வாதியின் தகப்பனரான இந்த 1 பிரதிவாதி ரங்கசாமிக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. எப்போது பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு 1 பிரதிவாதி அதாவது தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே அந்த சொத்தை அவருடைய தனிப்பட்ட சொத்தாக கருதணும். அப்படி ரங்கசாமிக்கு குடும்ப பாகப்பிரிவினையில் கிடைச்ச தனிப்பட்ட சொத்தை நான் 6/7/2001 கிரையம் வாங்கியிருக்கேன். கிரையம் வாங்கின காலம் முதல் இந்த வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. வாதிகள் சொல்வது போல் இந்த வழக்கு சொத்து பூர்வீக சொத்து கிடையாது. நான் அந்த வாதிகளின் தகப்பனாட்டிருந்து கிரையம் வாங்கின விவரம் இந்த வாதிகளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி கிரையம் வாங்கும் பொழுது இந்த வாதிகள் எந்த ஆட்சேபனையும் பண்ணலை. நான் கிரையம் வாங்கும்போது இந்த வாதிகள் வந்து மைனர். சொத்தில் உரிமை கோர வேண்டுமானால் இந்த வாதிகள் தாங்கள் மேஜரானதுலேருந்து 3 வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும். ஆனால் இங்கே மிகவும் காலம் கடந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இந்த வாதிகளினுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது. அதுபோல் இந்த வழக்கு சொத்தானது நான் கிரையம் பெற்ற காலம் முதல் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் இருக்குது. ஆனால் வாதிகள் கூட்டு அனுபவத்தில் இருப்பதாக சொல்லி தமிழ்நாடு கோட் ஃபீ ஆக்டு செக்ஷன் 37(2)க்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பதும் தப்பு. அதனால் ப்ராப்பர் கோட் ஃபீயும் இவங்க செலுத்தலை. அதனால் அந்த வாதிகளினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் போடுறார். இந்த வழக்கில் வாதிகள் தரப்பில் 1 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 6 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது. பிரதிவாதிகள் தரப்பில் 1 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 4 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்ப தேவைக்காகத்தான் ரங்கசாமி சொத்தை விற்றார் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிய வருகிறது. ஏன்னா அந்த வாசகம் வந்து கிரைய பத்திரத்தில் இருக்குது. அதனால் அந்த வாதிகளுக்கு பாகம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து வாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க. முதல் மேல்முறையீட்டை விசாரித்த நீதிமன்றம் வந்து அப்பீல அலோவ் பண்ணுறாங்க. என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, சொத்து குடும்ப தேவைக்காக விற்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இந்த வழக்கில் கண்ட சொத்து பூர்வீக சொத்து. அதனால் பிறப்பாலேயே இந்த வாதிகளும் ஒரு கோபார்சனர் ஆயிடுறாங்க. அதனால் அந்த வாதிகளுக்கும் இந்த வழக்கு சொத்தில் பங்கு இருக்குது. ஆனால் இதை கீழமை நீதிமன்றம் சரியாக கன்சிடர் பண்ணாமல் வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்குது தப்பு அப்படிங்கிற கிரவுண்டில் அலோவ் பண்ணிடுறாங்க. இதனை எதிர்த்து இந்த 2 பிரதிவாதி சந்திரகாந்தா இருக்கார் பார்த்தீங்களா, இவர் உயர்நீதிமன்றத்தில் 2 மேல்முறையீடு வர்றார். இந்த 2 மேல்முறையீடு வர்றப்போ உயர்நீதிமன்றம் 3 இஷ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க.
என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, கிரயப்பத்திரத்தில் குடும்ப நலனுக்காக விற்கப்படுவதாக தெளிவாக கூறப்பட்டிருக்கும் நிலையில் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதிகளுடைய அப்பீலை அனுமதித்திருப்பது சரியா? இரண்டாவது இஷ்யூ என்னென்னா, கிரயம் வாங்கிய பிறகு வருவாய்த்துறை ஆவணங்கள் அனைத்தும் ரெண்டாவது பிரதிவாதியின் பெயருக்கு மாற்றப்பட்ட பிறகு வாதிகள் கூட்டு அனுபவம் என்று கூறி 37(2)-இன் கீழ் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது சரியா? மூணாவது இஷ்யூ என்ன அப்படின்னா, லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கிள் 60-இன்படி மைனர்கள் மேஜரானதிலிருந்து 3 வருஷத்துள்ள வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலையில் அதை கன்சிடர் பண்ணாமல் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதிகளுக்கு ஆதரவாக அப்பீலை அனுமதித்திருப்பது சரியா அப்படின்னு 3 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போ அந்த கிரயதாரர் சந்திரகாந்தா வழக்கறிஞர் என்ன ஆர்கியூமெண்ட்டை நீதிமன்றத்தில் வைக்கிறாரு அப்படின்னா, 6/7/2001 தேதியிட்ட கிரய ஆவணத்தில் குடும்ப தேவைக்காக விற்பனை செய்யப்படுவதாக வாசகங்கள் தெளிவாக இருக்கு. அந்த கிரய ஆவணமானது வாதிகளுக்காகவும் சேர்த்து ரங்கசாமியால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியானால் அந்த கிரய ஆவணம் இந்த வாதிகளையும் கட்டுப்படுத்தும். கிரய காலம் முதல் வழக்கு சொத்து இந்த அப்ளேட்டு சந்திரகாந்தா பேரில் தான் இருக்குது. வருவாய்த்துறை ஆவணங்களும் சந்திரகாந்தா பேரில் தான் இருக்குது. ஆனால் வாதிகள் ஜாயிண்ட் பொசஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு 37(2)-இன் கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது தப்பு. நியாயமாக அவங்க 37(1)-க்கு கீழே மார்க்கெட் வேல்யூக்கு தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கணும். அதே போல் இந்த வாதிகள் வழக்கு சொத்தில் அவங்களுக்குரிய பாகத்தை பெறணும்னா அவங்க மேஜரானதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும். ஆனால் இங்கே 3 வருஷம் காலம் கடந்து போச்சு. வாதிகளுடைய வழக்கு லிமிட்டேஷன்லையும் அடிபட்டுருக்கு. ஆனால் இதை எதையுமே கன்சிடர் பண்ணாமல் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்பீல அலோவ் பண்ணி தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை செட்டசப் பண்ணி விசாரணை நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறார் அப்படின்னா, கிரயப்பத்திரத்தில் குடும்ப தேவைக்காக அப்படிங்கிற வாசகம் இருந்தால் மட்டும் போதாது, அது என்ன குடும்ப தேவை அப்படிங்கிறத யார் கிரயம் வாங்கியிருக்காரோ அவர் நிரூபிக்கணும். என்ன குடும்பத்துக்கு தேவைக்காக எங்கள் அப்பா சொத்தை விற்றார் அப்படிங்கிறத இந்த கிரயதாரரான இந்த சந்திரகாந்தன் வந்து நிரூபிக்கலை, அதற்கு ஆதாரமும் இல்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஜாவித் பாஷா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ருக்கம்மா அண்ட் அதர்ஸ் 2015 SEC ஆன்லைன் மெட்ராஸ் பேஜ் நம்பர் 1261 அப்படிங்கிற வழக்கில் குடும்ப தேவைக்காக சொத்து பூர்வீக சொத்தானது விற்கப்பட்டது என்று கூறினால் கிரயம் வாங்கிய நபர் தான் அது என்ன குடும்ப தேவைக்காக விற்கப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாதிகள் ஏற்கனவே அவங்க பிராதில் 2வது வாதிகள் அவரது தந்தையுடன் சேர்ந்து சொத்தை அனுபவித்து வருவதாக சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வாதிகள் ஜாயின்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க. அதனால் அந்த வாதிகள் 37(2)-க்கு கீழே நீதிமன்றம் கட்டணம் செலுத்தியிருப்பது சரிதான். இந்த வழக்குக்கு லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கல் 60 பொருந்தாது. 60 வந்து மைனரனுடைய தனிப்பட்ட சொத்துக்கு தான் பொருந்தும். இந்த வழக்குக்கு ஆர்டிக்கல் 109 தான் பொருந்தும். ஆர்டிக்கல் 109 படி ஒரு குடும்ப உறுப்பினர் அல்லது கோபாசனர் மூதாதையர் சொத்தில் பாகம் கேட்பதற்கான கால வரவு 12 வருஷம். அதனால் அந்த வாதிகள் 12 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டுட்டாங்க. அதனால் அந்த வாதிகள் வழக்கு லிமிட்டேஷனில் எதுவும் அடிபடலை. அதனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பு சரி தான், அதனால் இங்கே அப்பீல டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை.
அதில் தங்களுக்கும் பங்கு உண்டு, எங்கள் அப்பா செஞ்ச கிரையும் எங்களை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறது வாதிகளினுடைய வழக்கு. அதற்கு ரெண்டாம் பிரதிபதி என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, குடும்ப தேவைக்காக அப்பா சொத்தை வித்துட்டார், அந்த விற்பனையானது மைனர்களான அந்த வாதிகளையும் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறார். ஆனால் இந்த ரெண்டாம் பிரதிவாதி சந்திரகாந்தா அவருடைய எதிர்வழக்குறையில் என்ன குடும்ப தேவைக்காக ரங்கசாமி இந்த மைனர்களையும் கட்டுப்படுத்தி சொத்தை விற்றார் அப்படிங்கிறத சொல்லலை, அதற்கான ஆதாரமும் இல்லை. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து ஆதாரம் வந்து கொடுக்க முடியாது. வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாமே இந்த ரெண்டாம் பிரதிவாதி சந்திரகாரா பேருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத அவர் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஜாவித் பாஷா வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பு 17 பூர்வீக சொத்தை கிரயம் பெற்றவர் குடும்ப தேவைக்காகத்தான் அதை விற்றார் அப்படிங்கிறத கட்டாயமாக கிரயதாரர் வந்து நிரூபிக்கணும். ஆனால் இங்கே இந்த அப்பலேட் வந்து என்ன குடும்ப தேவைக்காக ரங்கசாமி இந்த மைனர்களை கட்டுப்படுத்தி சொத்தை விற்றார் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கலை. இந்த வழக்கில் குடும்ப தேவைக்காக பூர்வீக சொத்து மைனர் வாதிகளை கட்டுப்படுத்தி விற்கப்பட்டது அப்படின்னு ரெண்டாம் பிரதிபதி சொல்கிறாரு. ஆனால் என்ன குடும்ப தேவை அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. வழக்கு சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட போது இந்த வாதிகள் பிறந்துட்டாங்க. அதனால் பிறப்பாலேயே இந்த வாதிகளுக்கும் அந்த சொத்தில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் குறிப்பாக கட்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த சங்கதியை இந்த ரெண்டாம் பிரதிவாதி மறுக்கலை, மறுத்து ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்டு எதுவும் போடலை. இந்த வாதிகள் பிராதல தெளிவாக அப்போவோட சேர்த்து நாங்கள் ஜாயின்ட் பர்சனில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படியானால் ஜாயின்ட் பர்சனுக்கு 37(2)ல தான் கோர்ட் ஃபீஸ் செலுத்தணும், 37(1)ல செலுத்த வேண்டியதில்லை. அதனால் இந்த வாதிகள் மிக சரியாக தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறாங்க. ஆனால் 37(2)ல நீதிமன்ற கட்டணம் வந்து செலுத்தினது தப்பு, வாதிகள் கூட்டு அனுபவத்தில் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த ரெண்டாம் பிரதிவாதி குறிப்பாக மறுக்கலை, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லலை. அதனால் அந்த வாதிகள் செலுத்தியிருக்கிற நீதிமன்ற கட்டணம் வந்து சரிதான். மைனர் பேரில் ஒரு சொத்து இருந்து அந்த சொத்தை தந்தையோ தாயோ விற்பனை செய்திருந்தால் அந்த விற்பனையை பொறுத்து சேலஞ்சு பண்ணுறதுக்கு தான் Article 16 படி 3 வருடங்கள் காலவரம்பே தவிர பூர்வீக சொத்துக்கு Article 160 பொருந்தாது. பூர்வீக சொத்தில் மைனர்களோட பாகத்தை பெறுவதற்கான கால வரம்பு வந்து Article 109. அதனால் இங்கே Article 109 தான் பொருந்தும். 12 வருஷத்தில் அந்த வாதிகள் வழக்கு போட்டாங்க. அதனால் வாதிகளுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடலை அப்படின்னு சொல்லி இந்த சந்திரகாந்தா கிரயதாரர் வாங்கியிருக்கிற வழக்கை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல எப்படி அப்படின்னா, லிமிட்டேஷன், பூர்வீக சொத்தில் மைனர்கள் அவர்களுடைய பாகத்தை பெறுவதற்கு லிமிட்டேஷன் இருக்குது. பொதுவாக பாகப்பிரிவினை வழக்குகளில் லிமிட்டேஷன் இல்லை அப்படின் இல்லை. ஆனால் மைனர்கள் பூர்வீக சொத்து விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அந்த விற்பனையை சேலஞ்ச் பண்ணி தங்களுடைய பாகத்தை பெறுவதற்கான கால வரம்பு வந்து 12 வருஷம், Article 109 அப்படிங்கிறது அந்த தீர்ப்பு சொல்லுது. அடுத்ததாக, பொதுவாகவே ஒரு சொத்து கிரயம் செய்யப்பட்டு விட்டால் யார் கிரயம் செஞ்சு கொடுத்தாரோ அவர் ஒரு வழக்க போடும் பொழுது பர்டன் ப்ரூஃப் அவருக்கு தான். ஆனால் பூர்வீக சொத்துகளில் அது கிடையாது. பூர்வீக சொத்து மைனரையும் கட்டுப்படுத்தி விற்பனை செய்யப்பட்டால் யார் கிரயம் வாங்கியிருக்காரோ அவர் தான் குடும்ப தேவைக்காக கிரயம் என்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லுது. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.